கருணை பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே காஞ்சியின் கருணைக்கடலே நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு சில அதிசய செய்திகள் தகவல்கள். தினந்தோறும் நீங்கள் சொல்லுவதெல்லாமே அதிசயம், எல்லாமே வந்து எங்கேயும் கேட்டிராத செய்திகள் தானே அப்படின்னா, ஒரு பேச்சை தொடங்குறதுக்கு முன்னாடி இப்படி தான் தொடங்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு பெரியவர் மூலமாக நாம் வந்து மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய தர்மன் அப்படிங்கிற அந்த பாத்திரம், இந்த ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ரெண்டையும் தெரிந்து கொள்வதனால நமக்கு என்ன பெரிய பயன் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ராமாயணம் அப்படின்னு சொன்ன உடனே கம்பராமாயணம் நினைவுக்கு வரும். கம்பராமாயணம் நினைவுக்கு வரும் பொழுதே கம்பன் கழகம் நமக்கு நினைவுக்கு வரும். தமிழ்நாட்டில் கம்பன் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அநேகமாக எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்குது. மதுரையில் ஒரு கம்பன் கழகம் இருக்குது, சேலத்தில் ஒன்று இருக்குது, காரைக்குடி தான் அதனுடைய மூலம். இந்த கம்பன் கழகம் சார்பாக கம்பர் எழுதின பாடல்களை வைத்து கொண்டு விவாதங்கள், பட்டிமன்றம், சொல்லரங்கம் இவைகளெல்லாம் நடப்பது. இதன் மூலமாக ஒரு பக்கம் வந்து தமிழ் வளம் பெறுகிறது, தமிழ் வளர்க்கப்படுகிறது, பேச்சுக்கலை வளர்கிறது, இராமாயணமும் பரப்பப்படுகிறது. இப்படி ஒரு கல்லில் பல மாங்கா. எப்படி இராமாயணத்துக்கு இப்படி ஒரு தன்மையோ அதே போல மகாபாரதம், இராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு ரெண்டு கண். இந்த இரண்டுக்குள் இல்லாத விஷயங்களே இல்லை. இந்த இரண்டையும் முழுமையாக கற்று ஒருவன் தெரிந்து வைத்திருந்தால் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சிக்கல்கள் வரும், எந்தெந்த கோணத்தில், எந்தெந்த வடிவத்தில், எந்தெந்த ரூபத்தில், அவ்வளவும் இந்த இரண்டு இதிகாசங்களிலும் இருக்கிறது. நல்லது எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு கெட்டதும் இருக்கிறது. இவைகளை முழுதாக ஒருத்தன் தெரிந்து வைத்திருக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு தெளிவு. நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் நடக்கும்போது, ராமனுக்கே இந்த கஷ்டம் வந்திருக்கு, சீதைக்கே இந்த கஷ்டம் வந்திருக்கு, அந்த இடத்துல அவர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள், நாமும் அதுபோல் நடந்து இந்த கட்டத்தை வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு அது நமக்கு ஒரு பாடமாக மாறுகிறது. இதையெல்லாம் படிப்பதற்கும் இதையெல்லாம் கேட்பதற்கும் இப்படி ஒரு காரணம் இருக்குது. இது ஒரு பெரிய, இது ஒரு கோணம். பெரியவர் வந்து இந்த ராமாயண மகாபாரத உபன்யாசம் செய்கின்றவர்களை வந்து ரொம்ப ரொம்ப மதிப்பார். அவர்கள் வந்தால் அவர்கள்கிட்ட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பங்கள் பற்றி நிறைய கேட்பார். நீ இதை படிச்சிருக்கியா, நீ என்ன நினைக்கிற இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக ரொம்ப நுட்பமாக கேட்பார். அப்படி அவர் கேட்கும் பொழுது அதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிற செய்திகள் இருக்கு இல்லையா, அந்த செய்திகள் நமக்கு வந்து ஏடா இப்படியெல்லாம் ஒரு கோணம் இருக்கா, நமக்கு இதெல்லாம் தெரியவே இல்லையே, இதை இப்படி பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு ஒரு தோணும். குறிப்பாக தர்மர் வந்து யட்சன்கிட்ட கேள்வி கேட்குறார். தர்மர்கிட்ட யட்சன் கேள்வி கேட்குறான். இந்த கேள்விக்கெல்லாம் நீ சரியான பதில் சொன்னா அது ஒரு கட்டம், மகாபாரதத்தில் ஒரு கட்டம். ஒரு மடுவில் இந்திரனுடைய, தர்மனுடைய சகோதரர்கள் போய் அந்த மடுவிலுடைய நீரை கொடுத்து விட்டு மயங்கி கிடக்கிறார்கள். நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ சரியான பதில் சொல்லிட்டேன்னு சொன்னால் உன்னுடைய தம்பிகளை
நான் பிழைக்க செய்து உன்னோடு அனுப்பி விடுகிறேன் அப்படின்னு எச்சன் சொல்லி எச்சர் வந்து கேள்வி கேட்குறான். அதாவது அப்படி ஒருத்தர் அது ஒரு பரீட்சை, அது ஒரு போட்டி அப்படின்னு சொன்னால் ரொம்ப டஃப்பாக தானே இருக்கும். எல்லாராலையும் ஒரு சரியான பதிலை சொல்லிட முடியாதே. மிக மிக வாழ்க்கையில் ரொம்ப தோய்ந்த அனுபவப்பட்ட எல்லா பாடும் பட்ட ஒருத்தனால தான், எல்லா பாடும் பட்டிருக்கணும், எல்லா படிப்பும் படிச்சிருக்கணும், ரொம்ப பொறுமை இதெல்லாம் உள்ளவனால் மட்டும்தான் அதற்கான பதிலை சொல்ல முடியும். இந்திர தர்மன் மட்டும்தான் மிக சரியான பதிலை சொன்னான். அதை கேட்குறார் தன்னை சந்திக்க வந்த மகாபாரதம் கற்ற ஒரு அறிஞரிடம், எச்சன் தர்மன் கிட்ட கேள்விகள் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். சொல்கிறார், நன்றாக நினைவு இருக்கிறது அப்படிங்கிறார். என்ன அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கோ அப்படிங்கிறார். ஒரு மனிதன் ஒருத்தனுக்கு வந்து எது மிகப்பெரிய துணை அப்படின்றது முதல் கேள்வி. ஒரு மனிதனுக்கு துணை இருக்கு இல்லையா, அது எது? நாம் உடனே என்ன சொல்லுவோம், எனக்கு எது துணை அப்படின்னா, நான் சேர்த்து வச்சிருக்கிற செல்வம், என்னுடைய பிள்ளைகள், இப்படித்தானே நாம் ஏதாவது சொல்லுவோம், பொருளாதானே சொல்லுவோம். ஆனால் தர்மன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா, தைரியம் தான் ஒருத்தனுக்கு வந்து மிகப்பெரிய துணை. மனசுக்குள்ளே இருக்கிற தைரியம் இருக்கு இல்லையா, அதை விட ஒரு பெரிய துணை இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிறோம். அடுத்த கேள்வி, காற்றை விட வேகமானது எது அப்படின்னு கேட்குறேன். வேகமாக புயல் காற்றோட வேகத்தையெல்லாம் நம்ம கணக்கிடவே முடியாது. அப்போது அதை விட வேகமாக வீசக்கூடிய ஒன்று என்னவாக இருக்கும், இருக்க முடியுமா, ஒன்று இருக்க முடியுமா அப்படின்னா, நமக்கு என்னென்னமோ தோணும். புலி ரொம்ப வேகமாக பாயும் கேள்விப்பட்டிருக்கோம், மான் ரொம்ப வேகமாக போகக்கூடியது, ஆனால் இதையெல்லாம் விட காற்று வேகமாக வீசக்கூடியது, அதை விட வேகமாக அப்படின்னும் பொழுது தர்மன் யோசிக்கவே இல்லை, சொல்கிறான் காற்றை விட வேகமானது மனம் அப்படிங்கிறான். இப்போ நினச்ச மாத்திரத்தில் நம்ம அமெரிக்காவில் இருக்கிற நம்ம உறவினர் வீட்டுக்கு போயிடலாம், அவரை நினைக்க தொடங்கிடலாம். அங்கேருந்து அப்படியே ஒரு நொடிக்கு ஜம்ப், நொடியெல்லாம் ரொம்ப அதிகம், நொடிக்கும் குறைவான காலகட்டத்தில் நம்ம மனசை நம்ம எங்கே வேணால் கொண்டு போயிட்டு கொண்டு வரலாம். அப்போ அதை விட வேகமாக நான் ஒன்று இருக்க முடியுமா? அடுத்து மூன்றாவது கேள்வி கேட்குறான் எச்சன். ஒரு மனிதனுடைய பிரியாத நண்பன் யார் அப்படின்னு கேட்குறான். பிரியாத நண்பன் ஒருத்தன் இருக்க முடியுமா? எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த பூமியில் பிறந்தவர்கள் ஒரு நாள் இறந்து போய்த்தானே தீரணும். அப்போ ஆனால் சரியான பதில் சொல்லணும். ஆனால் தர்மன் சொல்கிறான், பிரியான வந்து ஒரு மனிதனுக்கு அவனுடைய பிரியாத நண்பன் வந்து அவன் கற்ற கல்வி தான், எந்த நிலையிலும் அது அவனை விட்டு பிரிவதில்லை அப்படிங்கிறான். அடுத்த கேள்வி, புகழ் எதில் நிற்கும் அப்படின்னு கேட்குறான். எத்தனையோ புகழ் இருக்குது, நம்ம சம்பாதிக்கிறோம் பல விதங்களில் புகழ் சம்பாதிக்கிறோம், ஆனால் எல்லா புகழும் கடைசி வரை நிற்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. புகழ் எதில் நிற்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு சின்ன குழப்பம் நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் தர்மன் அதற்கு என்ன பதில் சொல்கிறான் தெரியுமா, தானத்தில் அது நிற்கும். அதாவது தானம் கொடுத்து நம்ம பெறுகிற புகழ் இருக்கு இல்லையா, அது வந்து அழிவதே இல்லை, அது எந்த நாளும் நின்று, அதாவது அடுத்த பிறப்புக்கும் துணை வருகிறது, அந்த பிறப்புக்கு மட்டுமில்லை அடுத்த பிறப்புக்கும் அது துணை வருகிறது. அடுத்து உண்மையான சுகம் எதில் இருக்கு அப்படின்னு கேட்குறான். உண்மையான சுகம் தர்மன் கொஞ்சம் கூட யோசிக்கல, சட்டுன்னு பதில் சொன்னான், ஒழுக்கத்தில் அப்படின்னு. என்ன இந்த இதெல்லாம் நம்ம யோசிச்சிருப்போமா, நம்மளை இந்த கேள்வி கேட்டால் நாம் இந்த பதில் சொல்லுவோமா? அதற்கு அடுத்து சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறான். அதிக தர்மம் செய்தவனுக்கா, புண்ணியம் செய்தவனுக்கா, கோவில் கோவிலாக போனவனுக்கா, யாருக்கு கிடைக்கும் அப்படின்னும் பொழுது தர்மன் சொல்கிறான், சொர்க்கம் யாருக்கு, யார் சத்தியப்படி நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அப்படிங்கிறான். அப்புறம் இன்னொன்று கேட்குறான், முடிவே இல்லாத ஒரு வியாதி அது எது அப்படிங்கிறான். இந்த வியாதிக்கு மட்டும் முடிவே இல்லை அப்படின்னும் பொழுது அப்போ தர்மன் சொல்கிறான், முடிவே இல்லாத வியாதி பேராசை அப்படிங்கிறான். துயரத்தை தடுப்பதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஒரு கஷ்டம் வருது நமக்கு, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னும் போது இருக்கு அப்படிங்கிற. என்ன வழி அப்படின்னா, மனசை அடக்கிறது தான், வேற வழியே இல்லை. எதுக்கு வெளியில் போராட்டம், மனதை அடக்கிவிட்டால் மனது தானே துன்பத்தை உணர்கிறது, அதை இங்கே கட்டுப்படுத்திட்டா வெளியில் என்ன நடந்தாலும் நமக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிறோம். இப்போ இனிமையான பேச்சு எதை தரும் அப்படின்னு கேட்கும்போது, இனிமையான பேச்சு ஒருத்தரை கவர்ந்து இழுக்கும், எல்லாம் செய்யும், ஆனால் உண்மையில் அது என்ன தரும் அப்படின்னு சொன்னால் அன்பை தரும் அப்படிங்கிறான். எது தினம் நடப்பது, அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லு அப்படிங்கிறான். கரெக்டாக சொல்லணும், அன்றாடம் அது நடந்து கொண்டிருக்கிறது,
அது ஒரு விஷயத்த சொல்லு அப்படிங்கிறான். இறப்பு அப்படிங்கிறான். இறப்பு எங்கே நடக்கலை? ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருவர் இறந்து கொண்டு தானே இருக்கிறார்கள். அதனால் இறப்பு அப்படிங்கிறான். எது ரொம்ப ஆச்சரியமானது அப்படிங்கிறான். இத்தனை கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன், இந்த கேள்விக்கு ஒன்றால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எது ரொம்ப ஆச்சரியமானது அப்படின்னு சொல்லும் பொழுது, இத்தனை விஷயங்கள் நான் பதிலெலாம் சொன்னேன், இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் ஒரு நாள் இறந்து தான் தீரணும், எதையும் கையில் கொண்டு போக முடியாது, எல்லா உண்மைகளும் தெரியும், இருந்தும் இதையெல்லாம் பார்த்தும் ஆசையோடு சொத்து சேர்க்குறான் பற்றியா ஒருத்தன், அவனை பார்க்கும்பொழுது தான் எனக்கு வந்து பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறான். எட்சன் கேட்ட கேள்வி, தர்மன் சொன்ன பதில். எட்சன் நமக்காக கேட்டான், தர்மன் சொன்ன பதிலில் எவ்வளவு பெரிய விஷயம். பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா, மகாபாரதம் கற்ற ஒருவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்க போக, அவருக்கு பதில் சொல்ல போக, அதன் மூலம் நமக்கெல்லாம் தெரியறது இந்த விஷயம் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.